ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பிரபலமான ஒரு டிவி சேனலில் ஒரு ஷோ பண்ணிகிட்ருப்பாரு. எப்பயும் போல் அவர் அந்த ஷோவை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு அந்த டிவி சேனலுக்குள்ளே ஒரு நபர் கன்னோட உள்ளே நுழைகிறான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னெல்லாம் நடக்குது, அந்த நபர் யார், அவன் எதுக்காக இந்த சேனலுக்குள்ளே கன்னோட வந்தான், அதுக்கப்புறம் படத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2016 ரிலீஸ் ஆன மணி மான்ஸ்டர். இந்த படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ஹாலி ஃப்ரீக். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நிறைய நியூஸ் சேனல்ஸ் ஐபிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி பேசுகிறாங்க. ஐபிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டிங் கம்பெனியில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த மொத்த பணமும் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னாலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனியோட ஓனர் வால்ட் கேம்பி அப்படிங்கிற அந்த நபர் இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ்க்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட பேர் லீ. அவர் எஃப்என்என் அப்படிங்கிற ஒரு சேனலில் மணி மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஷோவை நடத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவர் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ மணி மான்ஸ்டர் அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ லீயே அங்கே இருக்கிற பேட்டி அப்படிங்கிற ஒரு நபர் கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க மக்களுக்கு இந்த ஐபிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி கிராஸ் ஆச்சு இல்லையா, அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுறதுக்காக அந்த ஐபிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் உள்ள கம்யூனிகேஷன் இன்ஜினியரான டயன் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட லைவாக என்ட்ரி கொடுக்கறதுக்காக மக்கள் முன்னாடி பேசுறதுக்காக இப்போ அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு நபர் நம்ம லீ கிட்ட ஒரு மைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை இவர் காதில் வாங்கி மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ இவர் காதில் மாட்டினதுக்கப்புறமா அது அங்கே இருக்கிறதே தெரியாது. ஆனால் பேட்டியால் இவங்க கூட யாருக்குமே தெரியாமல் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் அவங்க ஷோக்கு நடுவில் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பேசிப்பாங்க. அந்த ஷோவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கட் பண்ணால் இப்போ யாரோ ஒரு கொரியர் பாய் மாதிரி ஒரு நபரை காமிக்கிறாங்க. இப்போ அந்த நபர் கையில் ரெண்டு பாக்ஸோடு இப்போ அந்த இடத்துக்குள்ளே வரான். அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸும் அவன் ஏற்கனவே இங்கே வரவன் தான் போல அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுறாங்க. இப்போ அந்த கொரியர் பாய் எங்கே இந்த மணி மாஸ்டர் ஷோ நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நம்ம லீ பேசுகிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. இப்போ அங்கே இருக்கிற பேட்டி யார் அது அந்த ஸ்க்ரீன் பின்னாடி யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த நபர் யாருனே தெரியல. இப்போ அங்கே இருக்கிற ஒரு நபர் அவன் ஒரு கொரியர் பாய் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கொரியர் பாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கையில் ரெண்டு பாக்ஸோட டேரெக்டாக அந்த ஷோக்குள்ளே வந்துடுறான். இப்போ நம்ம லீ யாருன்னு கேட்க அவன் அந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு அவன் கிட்டே இருக்கிற ஒரு கன் எடுத்து எல்லாரும் மரியாதை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம லீ இதனால் ஒரு காமெடி போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க அவன் அந்த கன்னை ஃபயர் பண்ணுறான். அது உண்மையான கன். ஸோ இப்போ அந்த கன்னை பார்த்த உடனே அங்கே உள்ள எல்லாருமே பயப்படுறாங்க. இது லைவாக போயிட்டு இருக்கிறதுனால இப்போ பேட்டி இந்த லைவை கட் பண்ண சொல்கிறான். அவங்களும் அந்த லைவை கட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கன்னை காட்டி மரியாதை லைவ் போங்க இல்லைனா இவனை சுற்றுவேன், நான் பேசுகிற எல்லாமே மக்களை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ திரும்பவும் லைவ் போயிடுறாங்க. எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷோவோட டேரக்டர் பேட்டி கீழே இருக்க செக்யூரிட்டிஸ்க்கு யாராவது கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அவன்கிட்ட கால் பண்ணி சொன்னால் அவனு காமெடி பண்ணி நினச்சிக்கிட்டு சேனலை மாற்றி பார்க்குறான். மாற்றதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் உண்மையிலே ஒரு கன்னை வச்சு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நபரும் உடனே ஒரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அந்த கொரியர் பாய் எடுத்து வந்த ஒரு பாக்ஸை நம்ம லீயை ஓப்பன் பண்ண சொல்கிறான். அவர் ஓப்பன் பண்ணாரு. ஆனால் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறத எடுத்து பார்த்தா அதில் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி இருக்குது, அதில் நிறைய பாம்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதை பார்த்து நம்ம லீ நான் என்ன பண்ணுறது இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அந்த ஜாக்கெட்டை போடு, அந்த ஜாக்கெட்டை உள்ள பாம்ஸோட கண்ட்ரோல்லாம் என் கிட்ட தான் இருக்குது, மரியாதை அந்த ஜாக்கெட்டை போடு, இந்த பாம்ஸோட கண்ட்ரோலை நான் வெடிக்க வைக்கக்கூடாதுன்னா நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பொதுமக்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அந்த கொரியர் பாய் அந்த கேமரா முன்னாடி வந்து பொதுமக்களோட பணத்தை தொடர்ந்து பணக்காரங்க கொள்ளுகிடிச்சிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு பணக்காரன் என்னோட பணத்தையும் எடுத்துக்கிட்டான், நான் ஏமாந்து போய் நிற்கிறேன், என்னோட வாழ்க்கையில் நான் சேர்த்து வச்ச மொத்த உரமும் போயிடுச்சு, ஆனால் நான் ஏமாந்ததுக்கு ஒரே காரணம் இங்கே உட்காந்துருக்கானே இவன் தான் அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்துட்டு இருக்கிற நம்ம லீயை காட்டுறான். இதை கேட்டு நம்ம லீ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கொரியர் பாய் இல்லை நீ தான் தப்பு பண்ண, அந்த ஐபிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை பற்றி போன வாரம் தான் நீ உன்னோட சேனலில் பெருமையாக பேசினேன், அந்த கம்பெனியில் நான் நம்பி இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் என்னோட பணம் மொத்தமும் போயிடுச்சு, என்னோட வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச மொத்த பணமே அவ்வளோதான், அது எல்லாத்தையுமே நான் இப்போ இழந்துட்டு நிற்கிறேன், இதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் நம்ம லீ கிட்ட கேட்குறான். இப்போ இதை கேட்ட நம்ம லீ நீ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் நான் என்னோட வாழ்க்கையில் சம்பாரிச்சு $60,000 பணத்தையும் அந்த இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்ட அந்த நபர் $60,000 கடை எவ்வளோ பண்ணுற, நானே அந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம லீ சொல்ல, அவன் பணத்தை பற்றி எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை, என்னோட பணத்தை பற்றி மட்டும் நான் பேசலை, இந்த மாதிரி பல பேர் பல அப்பாவி மக்கள் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட பணம்லாம் எங்கே இருக்குது, அவங்களோட பணம்லாம் என்னாச்சு அப்படிங்கிற எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும், அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து உயிரோட போக முடியும் அப்படின்னு இப்போ அவன் நம்ம லீ கிட்ட சொல்கிறான். இப்போ அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டியை ஒரு போலீஸ் வந்து மீட் பண்ணுறாரு. அந்த போலீஸ் கிட்ட அவன் ஒரு கொரியர் பாய் அவன் கையில் கன் இருந்தது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி எல்லா விஷயங்களையும் சொல்ல, இப்போ அந்த போலீஸ் அந்த கொரியர் பாய் யார் அவனை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ அந்த பில்டிங்கை சுற்றி பயங்கரமாக போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு அந்த பில்டிங்கில் இருக்கிற மற்ற எல்லா நபர்களையும் வெளியேற்றுறாங்க. இப்போ அந்த போலீஸ் அவன்கிட்ட பேசியே அவனை வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பேச்சாளரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு அந்த சேலஞ்சுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவன் நான் போலீஸை தவிர வேறு யார்கிட்டையும் பேச மாட்டேன்,
நான் யார்கிட்டையும் இப்போ பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்னு நான் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஐபிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியராக டயன் அப்படிங்கிற அந்த பொண்ணு அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணுகிட்ட, எங்கே நம்ம ஓனரை காணும், சிஇஓ எங்கே போனார், இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஒரு அவசர வேலையாக ஜெனிவா வரைக்கும் போயிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறா. இப்போ அதே நேரத்தில் ஒரு சில சைனீஸை காமிக்கிறாங்க. இப்போ அந்த சைனீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற எல்லா கூத்தையும் ஒரு டிவி சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யாவில் இருக்கிற யாரோ ரெண்டு பசங்களை காமிக்கிறாங்க. அந்த பசங்க இருக்கிற இடத்தையும் அவங்களோட சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தா அவங்க ஏதோ ஹேக்கர்ஸ் மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜோனஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல மக்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடி இருக்க மாதிரி தெரியுது. இப்போ யாரோ ஒரு போலீஸ் அங்கே இருக்கிற கேப்டன் கிட்ட அந்த கொரியர் பாய் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனோட பேர் கைல், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவனோட ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயசாக இறந்து போயிருக்காங்க, இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு தனி மனுஷன் தான் அப்படின்னு இப்போ அந்த நபர் சொல்கிறார். அதே போல் போலீஸ் அவங்க வழியில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிரடியாக உள்ளே போய் அவனை அட்டாக் பண்ணி அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான்லாம் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இப்போ அந்த எஃப்என்என் அப்படிங்கிற சேனலோட ஒரு ப்ரொடியூசரை காட்டுறாங்க. இப்போ அவரு கூட நம்ம லீ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி முன்னாடி போயிட்டு மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர், நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அங்கே இருக்கிற மேனேஜர், இல்லை நீ அவர்கிட்டலாம் பேச தேவையில்ல, நீ இங்கே அமைதியாயிரு, எதுவாக இருந்தாலும் இந்த கம்பெனியோட சிஇஓ வால்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நீ யாருக்கும் எந்த இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அங்கேயே அவன் தடுத்து நிறுத்திட்டு போகிறான். இப்போ திரும்பவும் அந்த போலீஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம லீயை காப்பாற்ற மறுபடியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம் ஒன்று அவன் வச்சிருக்கான் இல்லையா நம்ம லீயோட உடம்புல, அந்த பாமோட ரிசீவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெஞ்சில் தான் வைப்பாங்க, ஆனால் அவன் சைடில் வச்சிருக்கான், அந்த பாமோட சைடில் வச்சிருக்கான். ஸோ இப்படி வைக்கிறதுனால அந்த பாமோட ரிசீவரை மட்டும் ஷூட் பண்ணிட்டோம்னா அந்த பாம் வேலை செய்யாமல் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம லீயை காப்பாற்றிடலாம், அவனையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு இப்போ அந்த நபர் சொல்ல, இப்போ அந்த கேப்டன் அவர் மேலே குண்டு பட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர், அவர் மேலே குண்டு பட்டால் அவரோட கிட்னிக்கு பக்கத்தில் தான் போடும், நம்ம உடனே அவரை காப்பாற்றுறோம்னா அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணாலே போதும், அவரை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு இப்போ அந்த நபர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு அந்த கேப்டனும் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ நம்ம லீ லைவ் இன்டர்வியூவில் இருக்க அங்கே இருக்கிற அந்த டயன் அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இப்போ இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறா. இப்போ லீ அந்த லைவ் இன்டர்வியூவில் இருக்கும்போதே அவர் காதில் வச்சிருக்கிற அந்த இயர் பீஸ் மூலியமாக நம்ம பேட்டி அவனோட பேர் கையில் அவனை பற்றி போலீஸ் இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்கிறான். இப்போ நம்ம லீ அந்த கையில் கிட்டே டேரெக்டாக நீ அவர்கிட்ட போய் பேசு, உனக்கான குவஷ்சன்ஸ் எல்லாம் கேளு அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கையில் அப்படிங்கிற அந்த நபர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த ஐபிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜரும் இந்த லைவ் இன்டர்வியூவை பார்க்குறான். இதை பார்த்து அவன் அவனோட பாஸ் ஆன அந்த கேம்பி அப்படிங்கிற அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே நிலம வேறு மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அதெல்லாம் அவனை பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை வச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. கட் பண்ணால் இப்போ கையில் அப்படிங்கிற அந்த நபர் அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய குவஷ்சன்ஸை கேட்குறான், என்னோட பணம் எங்கே போச்சு, அந்த பணம்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட், அங்கே எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த கையில் அப்படிங்கிற அந்த நபர் இவ போய் தான் சொல்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த மானிட்டரை சுட்டு தள்ளிடுறான். அந்த லைவ் இன்டர்வியூ அதோட கட் ஆயிடுது. இப்போ அந்த பொண்ணு அவளோட கம்பெனிக்குள்ளே வந்துட்டு இருக்கிற அங்கே இருக்கிற மேனேஜர், எதுக்காக இப்படி பண்ணேன், நான் உன் இன்டர்வியூ கொடுக்கூடாதுன்னு சொன்னல, இன்னொரு இந்த மாதிரி பண்ணினா உன் வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு அவன் சொல்ல, அதை காதலே வாங்காமல் இந்த பொண்ணு பாட்டிக்கே வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட இந்த கம்பெனியோட இந்த ஐபிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் மார்க்கெட்டிங்கோட கோடிங்ஸ் அப்புறம் ப்ரோக்ராம்ஸ்லாம் யார் எழுதினாங்களோ அவங்களெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு சொல்கிறா. இப்போ யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற இப்போ அந்த வீட்லேயே இப்போ ஒரு எப்பி ஆஃபீஸர் வந்து உங்களுக்கும் கையில் அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு ஏன் இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவர் உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அந்த பொண்ணு அந்த குழந்தை திறந்துட்டு வெளியில் வரா, அவரோட வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இப்போ அந்த பொண்ணு சொல்கிறான். அந்த கையில் அப்படிங்கிற அந்த நபருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த கேப்டனுக்கும் தெரிய வருது. இப்போ அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா ஐபிஸ், அங்கே இருக்கிற அந்த டயன் அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் இந்த ஐபிஸோட அல்காரிதம் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எழுதுனது இந்த நாலு பேர் தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறான். இப்போ அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு எங்கேயோ கிளம்புறா. இப்போ அதே நேரத்தில் இப்போ அந்த கையிலோட ஒய்ஃபை கையில் கிட்ட டேரெக்டாக பேசுகிறதுக்காக போலீஸ் இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு கேமரா மூலியமாக இவன் கிட்ட பேச வைக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அவளுக்கு இந்த விஷயமே தெரிய வருது, அதாவது இவர் $62 வந்து ஏமாந்த விஷயம். இதை கேட்ட அவள் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிறா. லைவ்லேயே இவனை கிளிகிளின்னு கிளிக்கிறா. நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, இதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தையை எப்படி வளர்க்க போகிறோன்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் உன்னோட லைஃப்பில் நீ மொத்தமாக சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் நீ ஏமாத்துட்டு வந்து நிற்கிற, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறா. இதை கேட்ட அவன் உடஞ்சி போயிடுறான். இப்போ அந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் இந்த கம்பெனிக்கு அந்த கோடிங்ஸ்லாம் எழுதுனா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. இந்த நபர்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்க தான். ஸோ இப்போ அந்த நபர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த கோடிங்ஸில் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை, யாரோ அந்த கோடிங்கை மாற்றி எழுதியிருக்காங்க, அவங்க தான் இப்போ அந்த பணத்தை எல்லாம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அந்த கோடிங்கில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்கள் கம்பெனியில் இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு இப்போ அந்த நபர் சொல்கிறான். ஸோ இப்போ இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு இந்த ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே ஒரு பிளைன் வந்து நிற்குது. அதுலேருந்து இப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ ஆன வால் கேம்பி அப்படிங்கிற அந்த நபர் இறங்கி வரான். இப்போ அந்த நபருக்கு இந்த பொண்ணுக்கும் லைட்டாக ஒரு ஆஃபர் இருக்கும். அவன் உனக்காக இந்த சாக்லேட்டை நான் சுவிட்சர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இப்போ ஒரு சாக்லேட்டை அந்த பொண்ணுக்கிட்ட
கொடுக்குறான். இப்போ அந்த நபர் காரில் உட்காந்ததுக்கு அப்புறமா இவ அவனோட பேக்ல இருந்து அவனோட ஒரு பாஸ்போர்ட் எடுத்து பார்ப்பா. அவன் வந்து ஜெனிவா போயிருப்பான் அப்படின்னு தான் வந்து அவன் சொல்லியிருப்பான். ஆனால் அதில் அவன் ஆப்பிரிக்கா போன மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்து அவன் இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா. இப்போ அந்த நபர் காரில் வந்துட்டு இருக்கும்போது மாம்போ மாம்போ அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த மெசேஜ் எல்லாம் இப்போ அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா. இப்போ அந்த பில்டிங்கில் உள்ள எல்லாரையும் காப்பாற்ற போலீஸ் ஒவ்வொரு நபராக எல்லாரையும் வெளியில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பில்டிங்க்குள்ள நுழையிறாங்க. இப்போ அந்த பேட்டி அந்த டயானாக்கு ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டீங்க, உங்களோட சிஇஓ வந்து தரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு அவர் ஃப்ளைட்டில் திரும்ப வந்துட்டாரு, அவர் நான் இப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் இந்த சிஇஓக்கு அவள் இவனை ஒரு இன்டர்வியூக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. அவன் இவளை நம்பிட்டே எப்பயும் போல அவள் கூட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ அந்த போலீஸ் ஏற்கனவே நம்ம லீயோட இடுப்பில் சுட்டு அவளை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாங்க இல்லையா, அந்த பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இருந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வெளியில் நின்றுப்பா. அவள் இது எல்லாத்தையுமே கேட்டதா. கண்ட்ரோல் ரூமில் நம்ம பேட்டி அந்த டேரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு டயன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, சிஇஓ நம்மளை ஏமாத்துறான், அவன் ஜெனிவாக்கு போல அவன் ஆப்பிரிக்காக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு அந்த மெசேஜ் அனுப்பிடுறா. ஸோ இப்போ அந்த சிஇஓ ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச இவ யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேளுங்க, ஆனால் அந்த சிஇஓ கேம்பிக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு இப்போ அங்கே இருக்கிற எல்லா நபர்கிட்டையும் சொல்கிறா. இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்த ஒரு சில ஹேக்கர் பசங்க இருந்தாங்களே அவங்கள காட்டுறாங்க. இப்போ அவங்க அவங்களோட சிஸ்டமில் ஒரு மெயிலை பார்த்துட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த நபருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த நபர் அவங்க கிட்ட வந்துட்டு மெயில் பண்ணி ஹெல்ப் கேட்டிருப்பான். இப்போ அந்த மெயிலை பார்த்தா அந்த ஹேக்கர் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நபர் கிட்ட சொல்கிறான். இப்போ ஒரு போலீஸ்காரன் கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த சேனலுக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பிளான் எல்லாத்தையும் கேட்ட இந்த பொண்ணு இப்போ நம்ம பேட்டியை காண்டாக்ட் பண்ணி போலீஸ் அதிரடியாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க நம்ம லீயோட இடுப்பில் சுட்டு தான் அவனை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு இப்போ அந்த விஷயத்தை சொல்ல இவளுக்கு ஷமஷாக்கு. ஸோ இப்போ உடனே இவ ஓடி போகிறா. அங்கே போயிட்டு நம்ம லீயோ அவரோட காதில் வச்சிருக்கிற அந்த இயர்பிஎஸ் மூலயமா இந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் கம்பெனியோட அந்த சிஇஓ இவங்களை ஏமாற்றி ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். மக்கள் எல்லாருமே அவன் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ இவர்கிட்ட சொல்கிறா. இப்போ லீக்கும் மேலே ஒரு நபர் ஸ்னைப்பரோட உட்காந்துருக்க விஷயம் தெரிய வந்துருது. இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஷாட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டான ஷாட் வந்தால் சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்ல இப்போ மேலே இருக்கிற அந்த நபர் சொல்கிறான். ஆனால் நம்ம லீ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ இப்போ எஸ்கேப் ஆகி அவனை அவர் பிடிச்சி அவனோட ரிமோட்டை பிடுங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவன் அந்த ரிமோட்டை கொடுக்கவே மாட்டேங்கிறா. இப்போ டென்ஷன் ஆனால் அவன் அவன் கண்ணை எடுத்து அந்த போலீஸ்காரனை சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். ஆனால் இப்போ நம்ம லீ அவனை தடுத்து இது இப்போ முக்கியம் இல்லை, உன்னை ஏமாத்துற மாதிரியே அவன் மொத்த மக்களையும் அந்த கம்பெனியோட ஓனர் ஏமாத்திருக்கான், அவனை நம்ம சரியாக பழி வாங்கணும்னா நீ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கையில் கூட்டிக்கிட்டு அந்த சேனலில் உள்ள ஒரே ஒரு கேமராமேனோட இங்கே நடக்கிற எல்லாத்தையும் லைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேமராமேனோட அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போகிறாங்க அந்த கம்பெனிக்கு. இப்போ நம்ம பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இப்போ அந்த டயானாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த டயானாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனை சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவர் மாம்போ அப்படிங்கிற ஒரு நபருக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார் இல்லையா அந்த சிஇஓ, அந்த விஷயத்தையும் இப்போ நம்ம டயானா பேட்டி கிட்டே சொல்லிடுறா. இப்போ இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பேட்டி அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட மாம்போக்கும் அந்த கம்பெனியோட சிஇஓ வால் கேம்பிக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமான்னு பார்க்க சொல்கிறா. இப்போ ரான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டரும் இந்த சேனலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அவர் நம்ம பேட்டியை வந்து மீட் பண்ணுறாரு. இப்போ பேட்டி அந்த நபர்கிட்ட நீ கீழே விழும்போது அவரோட காதில் இருந்து அந்த இயர்பீஸ் கீழே விழுந்துருச்சு, இந்த இயர்பீஸை அவர்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்து நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இயர்பீஸை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லி இப்போ அந்த ரான் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட அதை கொடுத்து அனுப்புறா. இப்போ அந்த மாம்போவுக்கும் அந்த வால் கேம்பிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெட்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த மாம்போ அப்படிங்கிற அந்த நபர் ஒரு வைரச் சுரங்கத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே யூனியன் லீடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற இப்போ நம்ம லீக்கிட்ட அந்த இயர்பீஸை சேர்க்கறதுக்காக இப்போ அந்த நபர் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து அவர் முன்னாடி வந்து நின்று அந்த இயர்பீஸை டக்குன்னு அவருக்கு மேலே தூக்கி போகிறாரு. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. அதில் அவன் பயந்து போய் கையில் இவரை ஷூட் பண்ணிடுறான். சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் பயப்பட இப்போ அவன் நான் தெரியாமல் ஷூட் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். இப்போ பேட்டி கன்ஃபர்ஸ் அவுட்டு கேட்டு என்ன நீங்கள் காதில் வாங்குறீங்களா லீ, உங்ககிட்ட அந்த இயர்பீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நம்ம லீ யோகத்தில் நின்றுருக்குற நம்ம பேட்டியை பார்த்து என்கிட்ட அந்த இயர்பீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதில் அந்த இயர்பீஸ் எடுத்து மாட்டிக்கிறாரு. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நம்ம கையில் பார்த்து கத்த கை பயந்து போய் உண்மையை சொல்கிறான். அது என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் தான் அவர் ஷூட் பண்ணேன், உங்ககிட்ட இருக்கிற பாம்பு கூட போலி தான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம லீ நம்ம கைக்கிட்ட உனக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது, நம்ம இப்படியே போய் அந்த கம்பெனியோட ஓனர் பிடிச்சி அவனை பழி வாங்கணும், அப்படி இல்லைனா இங்கேயே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் இப்போ நம்ம கையில் இல்லை, இந்த வேலையை நம்ம இதோட விடக்கூடாது, நம்ம அவனை கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும்னு இவங்க திரும்பவும் கிளம்புறாங்க. இப்போ அந்த டயன் அப்படிங்கிற அந்த பொண்ணு நம்ம பேட்டிக்கு கால் பண்ணி இப்போ அவங்க இருக்கிற ஒரு ஹோட்டலோட லொக்கேஷனை இப்போ நம்ம பேட்டி கிட்ட சொல்லிடுறா. இப்போ நம்ம பேட்டியும் நம்ம லீயோட அந்த காதில் இருக்கிற இயர்பீஸ் வழியாக நம்ம லீ கிட்ட அந்த லொக்கேஷனை சொல்லிடுறாங்க. இப்போ டயானாவும் அந்த சிஓ ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த ஷூட்டருக்கு அப்புறமா லைவ் வந்து கட் ஆயிருக்கும். ஆனால் இப்போ திரும்பவும் அந்த நியூஸ் வந்து லைவ் வருது. இப்போ இதை அந்த சிஓவும் பார்த்துறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் டேரெக்டாக இங்கே தான் வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம டயானா வந்து நிற்க அவகிட்ட நீ எதுக்காக நீ ஏமாத்துறேன், நான் இருக்கிற இடத்த எதுக்காக அவங்ககிட்ட சொன்னேன், நான் உன்னை நம்புனேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு நானும் உன்கிட்ட விசுவாசமாக தான் இருந்தேன், ஆனால் நீ என்கிட்டயே நிறைய போய் சொன்னேன் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவன் அந்த ஹோட்டலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால்
இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே இப்போ நம்ம லீயும் நம்ம கையிலும் அங்கே வராங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டு இருக்கும்போதே வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறான். அவனை இவங்க கன் பாயிண்டில் பிடிச்சிடுறாங்க. அந்த டேரக்டர் பேட்டி கூட இருக்கிற அந்த நம்பரை காமிக்கிறாங்க. இப்போ அவனுக்கு அவனோட ஹேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த சிஇஓ எங்கெல்லாம் போனானோ அங்கே உள்ள எல்லா சிசிடிவி கேமராவில் உள்ள ஃபுட்டேஜையும் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம பேட்டி கிட்ட சொல்ல, பேட்டி கடந்த 48 மணி நேரம் அவன் எங்கே இருந்தாங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தனியாக எடுக்க சொல்கிறா. இப்போ அந்த ஐபிஸ் கம்பெனியோட சிஇஓ நம்ம வால் கேம்பியை உட்கார வச்சு அவன் கிட்ட இப்போ நம்ம கையிலும் லீவ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் திரும்ப திரும்ப எல்லாமே டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட்னே சொல்கிறான். இதை கேட்டு நம்ம கையில் எத்தனை தடவை இதே சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம பேட்டி நம்ம லீ கிட்ட அந்த இயற்பிஸ் வழியாக பேசுகிறா. அவன் நம்ம லீ கிட்ட அவன் என்ன பிரார்த்தனை பண்ணான் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் லைவ்லேயே அவனை ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறான். அதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு லைவ்ல ஒரு ஃபுட்டேஜை போட்டு அவன்கிட்ட இதை பற்றி கேட்க சொல்கிறான். இப்போ நம்ம லீயும் இந்த இடம் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இந்த இடத்த பற்றி என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ நம்ம லீ இந்த இடத்துக்கும் உனக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கே, அப்புறம் எதுக்காக போய் சொல்கிறேன், நீ பண்ண பாடத்தனை என்னென்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம லீ ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் கம்பெனியில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு வைரச் சுரங்கத்தில் உள்ள யூனியன் லீடரை வேலை பேசியிருக்கான். ஸோ அந்த யூனியன் லீடரை வச்சு அங்கே உள்ள மக்களெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண வச்சு அந்த கம்பெனியோட வேல்யூவை குறைச்சி அந்த கம்பெனி வேல்யூ குறைஞ்சதுக்கப்புறமா கம்மி விலைக்கு அந்த கம்பெனி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். ஆனால் அது நடக்காததுனால அந்த மக்கள் திரும்பவும் வேலைக்கு போயிட்டதுனால அந்த கம்பெனி மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, இவன் இன்வெஸ்ட் பண்ண பணமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம லீ வந்து சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டதும் அவன் மறுபடியும் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் இதெல்லாம் வந்து உண்மை நான் எப்படி நம்புறது, மக்கள் எப்படி நம்புவாங்க, உன்கிட்ட வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம லீ இப்போ நீ ஒத்துக்க மாட்டேல அப்படின்னு சொல்லி இப்போ பேட்டி கிட்ட இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜை போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் லைவ்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜை போடுறாங்க. அதில் இந்த சிஇஓ வால் கேம்பியும் அந்த யூனியன் மெம்பரும் ஒன்றா நின்று ஏதோ சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து தெரியுது. இப்போ நம்ம லீ அந்த சிஇஓ கிட்ட இதுக்கு மேலே நீ போய் சொல்ல மாட்டேன் நான் நம்புகிறேன், ஒழுங்காக மக்கள் முன்னாடி உண்மையெல்லாம் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ அந்த நபர் கிட்ட சொல்ல, அப்பவும் அவன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அவன் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் தான் அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறான். இதை கேட்ட நம்ம லீ பக்கத்தில் இருக்கிற கைல் கிட்ட இவனை என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க கைல் ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த ஐடியா படி இப்போ நம்ம லீ போட்டுட்டு இருந்த அந்த வெத்து பாம்பு சூட்டை இப்போ அந்த சிஇஓக்கு போட்டு விட்டுட்டு அவனை கேமரா முன்னாடி உட்கார வச்சு மரியாதையை உண்மையை சொல்லி அப்படி இல்லைனா இந்த பாம்பை வெடிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை மிரட்டுறாங்க. ஆனால் அவன் அப்பயும் உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை, இந்த தப்பு பண்ணாத என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் திரும்ப நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம கேள் டென்ஷன் ஆகி, நான் உன்னால் தான் இந்த வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறேன், இப்போ நீ மரியாதையை உண்மையை சொல்லனா இந்த பாம்பை வெடிக்க வச்சிருவேன், இந்த பாம்பை வெடிக்க வச்சனா இங்கே உள்ள எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் கரெக்டாக எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இப்போ அந்த சிஇஓ பயந்து போய், அவன் ஆமாம் நான் தான் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த வைரச் சுரங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, நான் எல்லா பணத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் உண்மையை சொல்லிடுறான். இப்போ இதை கேட்டதுக்கப்புறமா கையில் நார்மலாகிறான். இப்போ அவன் திரும்பி நம்ம லீயை பார்க்குறான், எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம லீ எதுவும் தப்பாக முடிவு பண்ணாதா, வேறு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே நம்ம கையில் கிட்ட சொல்ல, இப்போ நம்ம கையில் அவன் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா அந்த ரிமோட்டை, அந்த ரிமோட்டை அப்படியே அந்த சிஇஓ மேலே தூக்கி போடுறான். அவன் என்னமோ அது உண்மையான பாமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். இப்போ மேலே நின்றுட்டு இருந்த ஒரு ஸ்னைப்பர் இவரை ஷூட் பண்ணிடுறான். அவன் அங்கேயே கீழே விழுந்து கொண்டிடப்பட்ட கையில் அங்கே உள்ள எல்லா போலீஸும் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம லீ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் இப்போ அந்த போலீஸ் அவனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அவன் அங்கேயே செத்து போயிடுறான். இப்போ அந்த ஃப்ராட் பய சிஓ எழுந்து நிற்கிறான். போலீஸ் அவனை போயிட்டு செக் பண்ணுறாங்க ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லீ அவன்கிட்ட போயிட்டு அவன் வாயிலே ஒரே குத்தா கூடுறாரு, உன்னால் ஒரு நல்லவன் செத்துட்டான்டா, உன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் செத்துட்டான்டா அப்படின்னு கோவத்தில் அவனை போயிட்டு அடிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம லீயும் அந்த பேட்டியும் ஒரு இடத்துல உட்காந்து டின்னர் மாதிரி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அந்த நியூஸை பார்க்குறாங்க. இப்போ அதில் நம்ம கையில் பற்றியும் அந்த சிஇஓ பற்றியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் கம்பெனியை முடக்கிட்டதாகவும் அந்த சிஇஓவை அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் இப்போ நியூஸ் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டே அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.